சரிகா தாகூர், இவங்க ஒரு காலத்தில் ஹிந்தி சினிமாவில் பிரபலமான சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. 1980களில் ஹிந்தி மராத்தி மொழிகளில் முன்னணி கதாநாயகியாகவும் இருந்தாங்க. தனது முதல் மனைவி கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காலகட்டத்தில் சரிகாவோட துணை கமலுக்கு ஆறுதலாக இருந்தது. வாணி கணபதியும் கமலும் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. சட்ட ரீதியாக டிவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கமலும் சரிகாவும் லிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. சரிகா தன்னோட 4 வயதுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிப்பில் உச்சத்தில் இருந்தபோதே கமலின் காதலை ஏற்றுக்கிட்டு 1988 அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிக்கிறதை விட்டுட்டு சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரோட மகள் தான் ஸ்ருதி ஹாசன் மற்றும் அக்ஷரா ஹாசன். சரிகா திருமணத்துக்கு பிறகு நடிக்காமல் இருந்தாலும் கமலின் சில படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்க. அப்படி 2000 வெளிவந்த ஹேராம் படத்துக்காக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காங்க சரிகா. நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால 2004 விவாகரத்து வாங்கி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நடிகர் கமல்ஹாசனுக்கு நடிகை சிம்ரன் கூட தொடர்பு இருந்தது தான் இவங்களோட பிரிவுக்கு காரணமாக சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.